விலங்கியல் வகுப்பிற்கு மாணவர்களை வரவேற்கிறேன். விலங்கியலில் ஐந்தாவது பாடம் மூலக்கூறு மரபியல். இந்த பாடத்தில் ஒரே ஒரு சோதனையை மட்டும் நாம் இப்போது காண இருக்கிறோம். ஹெர்சி சேஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவங்க செஞ்ச சோதனை, ஹெர்சி சேஸ் சோதனை. இந்த சோதனை எதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு பொருள் எது, ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லில் மரபு பொருள் எது, உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆர்என்ஏவா இல்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய புரத உரையா. இப்போ ஒரு வைரஸை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு வைரஸோட அமைப்பு இல்லையா, பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸில் வெளியில் இருக்கக்கூடிய இந்த உரைக்கு என்ன பேர் அப்படின்னா புரத உரை அப்படின்னு பேர். புரத உரை, ப்ரோட்டீன் கோட். இந்த புரத உரை எதனால் ஆனது, புரதத்தால் ஆனது. அடுத்து அதேமாரி உள்ளே இருக்கக்கூடிய மரபு பொருள் அது டிஎன்ஏ, சரிதானா? இப்போ எது வந்து மரபு பொருள், இந்த டிஎன்ஏ மரபு பொருளா இல்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய புரதம் வந்து மரபு பொருளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சோதனை. இந்த சோதனைக்காக வேண்டி அவங்க வந்து இந்த பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிற ஒரு வைரஸை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பாக்டீரியாவையும் பயன்படுத்துகிறாங்க, ஈகோலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது ரெண்டும் தான் அவங்களுக்கு தேவை. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தேவை. இதுதான் பாக்டீரியா, ரவுண்டாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதனோட அதை என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒரு வைரஸ், அந்த வைரஸ்க்கு பேர் என்னது, பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ். இங்கே பாருங்கள், இந்த வைரஸ் தான் இந்த பாக்டீரியா மேலே அப்படியே அதனோட ஓரத்தில் உட்காந்து என்ன செய்யுதுன்னா அதை இன்ஃபெக்ட் பண்ணுது, சரியா? இது வந்து இந்த பாக்டீரியோஃபேஜிங்கிற வைரஸ் வந்து இதில் உள்ள டிஎன்ஏவை உள்ள என்ன செய்யும், அந்த பாக்டீரியாவுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் அந்த பாக்டீரியா வந்து, இப்படி தான் வந்து அந்த வைரஸ் வந்து இந்த பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுது, ஓகேவா? ஒரு பாக்டீரியா, அதனால தான் இதை பாக்டீரியோ பேஜ்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த வைரஸை பாக்டீரியோ பேஜ்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வைரஸ் பாக்டீரியாவுக்குள்ளே போய், இப்போ படத்தை பாருங்கள், இந்த வைரஸ் இதை வெளியில் இருக்கிறது தான் வைரஸ், இந்த வைரஸ் ஒரு பாக்டீரியா, இது பாக்டீரியா, ஓகேவா? இந்த மாதிரி இது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறது என்னது, பாக்டீரியா. வெளியில் இருக்கிறது வைரஸ். இந்த வைரஸ் வந்து உள்ள வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ உள்ளே போகுது பாருங்கள், உள்ளே போய் பாக்டீரியாவுக்குள்ளே போய் இங்கே உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் மல்டிப்ளை ஆகுது, உள்ளே போய் அதிகமாக பெருகுது, பெருகி நிறைய வைரஸ்களை, புதிய வைரஸ்களை என்ன செய்து உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவினுடைய செல்வால் உடைந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இளம் வைரஸ்களை வெளியில் அனுப்புது. இப்படி தான் அந்த வைரஸ் வந்து பெருகுது, சரிதானா? அப்போ ஏன் இந்த வைரஸுக்கு பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்கன்னா, அந்த வைரஸ் வந்து பாக்டீரியாவை வந்து அட்டாக் பண்ணி பாக்டீரியாவுக்கு உள்ளே போய் பெருக்கமடைந்து பாக்டீரியாவே கடைசியில் அழிச்சிரும். பாக்டீரியாவை அழிச்சிட்டு அது என்ன செஞ்சிடும், பெருக ஆரம்பிச்சிடும், சரிதானா? அதனால தான் இந்த வைரஸுக்கு என்ன பேர், பாக்டீரியோ பேஜ்னு சொல்லி பேர். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னேன், ஒரு வைரஸ், அந்த வைரஸுக்கு பேர் பாக்டீரியோ பேஜ் என்று சொல்லக்கூடிய வைரஸ். அடுத்து வந்து ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவின் பேர் ஈகோலை பாக்டீரியா. ஓகே, இந்த படத்தை பாருங்கள், இதுதான் பாக்டீரியா, இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய இதுதான் பாக்டீரியா. என்ன பாக்டீரியா, ஈகோலை பாக்டீரியா. வெளியில் இருக்கிறது பாருங்க, இது வந்து வைரஸ். என்ன வைரஸ், பாக்டீரியோ பேஜ் என்று சொல்லக்கூடிய வைரஸ். இப்போ இந்த பாக்டீரியோ பேஜ்ங்கிற வைரஸு இந்த பாக்டீரியாவை அட்டாக் பண்ணும்போது எது உள்ள போகுது, இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ உள்ளே போகுதா அல்லது வெளியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் கோட்டு உள்ளே போகுதா, அதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த சோதனையில் இவங்க அதை தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஒரு பாக்டீரியோ பேஜ் வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியாவுக்குள்ளே நுழையும் போது எது நுழையுது உள்ள, ஆக்சுவலாக டிஎன்ஏ உள்ளே போகுதா அல்லது வெளியில் இருக்கக்கூடிய புரத உரை உள்ள போதா, ஓகேவா? புரத உரைனா உங்களுக்கு எதுவும் தெரியுதா இல்லையா, இந்த படத்தை பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். இந்த வெளியில் இருக்கக்கூடிய இது இந்த உரை, இதுதான் என்னதுன்னா புரத உரை. இந்த புரத உரை இந்த பாக்டீரியாவுக்குள்ளே போகுதா அல்லது உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ, இதுதான் டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ வந்து உள்ளே போகுதா அப்படிங்கிறதான் சோதனை. அதை தான் கண்டுபிடிக்கணும் அந்த சோதனையில். அப்போ அதுக்கு தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இதை அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதுக்காக வேண்டி அவங்க இந்த சோதனையில் எதை பயன்படுத்துகிறாங்கன்னா, ஐசோடோப்பை யூஸ் பண்ணுறாங்க. P32 அப்படின்னு ஒரு ஐசோடோப், பாஸ்பரஸ் ஐசோடோப். P32ங்கிறது பாஸ்பரஸ் ஐசோடோப். இதை வந்து இது வந்து எதை அடையாளம் இடும் அப்படின்னா, இது வந்து டிஎன்ஏவை அடையாளம் இடும். ஏன் இதை டிஎன்ஏவை அடையாளம் இடும்னா, டிஎன்ஏயில் பாஸ்பரஸ் ஒரு காம்போனன்ட். ஏன்னா டிஎன்ஏனுடைய அமைப்பை பார்க்கும்போது டிஎன்ஏல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னா, அதில் வந்து சர்க்கரை மூலக்கூறு இருக்குது, அப்புறம் புரத மூலக்கூறுகள் இருக்குது, கார மூலக்கூறுகள் இருக்குது,
அதே மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா புரதமும் இருக்கு. அப்போ அந்த புரதம் இருக்குன்னா அதில் என்ன இருக்குன்னா பாஸ்பேட் இருக்கு. ஓகே, பாஸ்பேட்டும் ஒரு காம்பனண்ட்டு. டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன், சுகர் சர்க்கரை மூலக்கூறு இருக்குது, அப்புறம் புரத கார மூலக்கூறுகள் இருக்குது, அதே மாதிரி பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு தொகுதியும் இருக்குது, பாஸ்பேட் குரூப்பும் இருக்குது. அப்போ இந்த P32 ஐசோடோப்பு எதை வந்து அடையாளமிடும்னா அந்த பாஸ்பேட்டை அடையாளமிடும். அப்போ எதை அடையாளமிட்டுரும், டிஎன்ஏவை அடையாளப்படுத்திடும், டிஎல்ஏவை தனியாக ஒரு கலரில் காட்டும். சரிங்களா, இந்த P32 ஐசோடோப்ஸ் எதை போய் அடையாளமிடும், டிஎன்ஏவை அடையாளமிடும். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, இங்கே பாக்டீரியோஃபேஜ் எதில் வளர்க்குறாங்க அப்படின்னா S35 ஒரு ஐசோடோப்பில் வளர்க்குறாங்க. இந்த S35 என்னதுன்னா சல்ஃபர் ஐசோடோப். இந்த சல்ஃபர் எதில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோட்டீனில் இருக்குது, இந்த வெளியில் இருக்கக்கூடிய புரத உரையில் என்ன இருக்குதுன்னா சல்ஃபர் இருக்குது. அப்போ இந்த சல்ஃபர் வந்து எதை அடையாளமிடும் அப்படின்னா புரத உரையை அடையாளமிடும், வெளியில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியோஃபேஜினுடைய வெளியுரை அதை அடையாளமிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா, நல்லா கவனிச்சிடுங்க. இதில் வந்து P32 ஐசோடோப் இது வந்து ஒரு பாஸ்பரஸ் ஐசோடோப். இது எதை அடையாளமிடும்னா இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை அடையாளமிடும். இந்த S35 ஐசோடோப் எதை அடையாளமிடும், வெளியே இருக்கக்கூடிய புரத உரையை அடையாளமிடும். இப்போ ரெண்டையும் அடையாளமிட்டாச்சு. சரியா, இப்போ நமக்கு அதான் டவுட்டு, எது உள்ளே போகுது, டிஎன்ஏ உள்ளே போகுதா இல்லைனா புரத உரை உள்ளே போச்சா? இப்போ இந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இந்த பாக்டீரியோஃபேஜில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ உள்ளே போச்சுன்னா என்ன இருக்கும், இதுக்குள்ளே என்ன ஐசோடோப்ஸ் இருக்கும், P32 ஐசோடோப் இருக்கும். அதே மாதிரி இப்போ இதில் வந்து இந்த பாக்டீரியாவுக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய புரத உரை உள்ளே போச்சுன்னா, புரத உரை உள்ளே போச்சுன்னா உள்ளே என்ன ஐசோடோப் இருக்கும், S35 ஐசோடோப்ஸ் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த மாதிரி இல்லை, S35 ஐசோடோப்ஸ் இங்கே இதுக்குள்ளே வரலை. எது மட்டும் தான் வந்துச்சு அப்படின்னா P32 அப்படிங்கிற ஐசோடோப்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், P32 ஐசோடோப் மட்டும்தான் உள்ளே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ மட்டும்தான் உள்ளே வந்துச்சு, இந்த பாக்டீரியோஃபேஜ் வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மட்டும்தான் உள்ளே வந்தது, எது உள்ளே வரல, புரத உரை உள்ளே வரல. அப்போ இதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த இளம் வைரஸுகள், அந்த இளம் வைரஸுகள் எல்லாம் எந்த ஐசோடோப் தான் இருந்துச்சான், P32 அப்படிங்கிற ஐசோடோப் தான் இருந்துச்சு. சரிதானா, அப்போ இந்த ஐசோடோப்லையும் என்ன இருந்திருக்கணும் ப்ரோ, அதாவது என்ன இருந்திருக்கணும், ஆக்சுவலாக S35 வைரஸ், இந்த S35 ஐசோடோப்ஸ் இங்கே இருக்கணும். ஆனால் S35 வந்து எதைத்தான் வந்து லேபிள் பண்ணிச்சு, எதைத்தான் அடையாளமிட்டுச்சு, புரத உரையைத்தான் அடையாளமிட்டுச்சு. அதனால புரத உரை இங்கே வரலை, அதனால இங்கே வந்து அந்த ஐசோடோப்பே இல்லை. இங்கே ஐசோடோப்பு S35 ஐசோடோப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே புரதமே இல்லை, புரதம் உள்ளே வரலை. ஒரு பாக்டீரியோஃபேஜ் வைரஸ் ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும்போது உள்ள புரத உரை உள்ள வர்றது இல்லை, எதுதான் வருமா, டிஎன்ஏ தான் வரும் அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணுது. சரிதானா, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து தான் நம்ம எதை ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா, புரதம் வந்து மரபு பொருள் கிடையாது, புரதம் வந்து மரபு பொருள் கிடையாது. எதுதான் மரபு பொருள், டிஎன்ஏ தான் மரபு பொருள். அதுதான் ஒரு பாக்டீரியோஃபேஜில் இருந்து வைரஸ்க்குள்ளே போய், சாரி, ஒரு பாக்டீரியோஃபேஜிங்கிற வைரஸ்லேருந்து எதுக்குள்ளே போகுது, பாக்டீரியாவுக்குள்ளே போய் மல்டிப்ளை ஆகி உள்ள அதிகமாக பெருகுது. சரிங்களா, அதை நம்ம அந்த ஐசோடோப்பை வச்சு கண்டுபிடிக்கிறோம், ஐசோடோப்பை வச்சு அடையாளமிட்டு கண்டுபிடிக்கிறோம். புரியுதா, அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த யங் ஒன்ஸில் இருக்கிறது எது மட்டும்தான் இருக்குதுன்னா P32 ஐசோடோப்ஸ் மட்டும்தான் இருக்குது. P32 ஐசோடோப்ஸ் எதில் மட்டும்தான் அது வந்து பைண்ட் ஆகும், டிஎன்ஏவில் தான் போய் பைண்ட் ஆகும். அப்போ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். தேங்க்யூ.